வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு ஒரு குட்டி வீடியோ போடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். எஸ்பெஷலி எங்கள் அண்ணனோட பெரிய அண்ணன் மூத்தவர் இருக்கார், அவரோட பேரனுக்காக அவர் கேட்டிருந்தார் நேற்று வந்துட்டு எங்கள் ஊரில் ஸ்னோ இருக்குதா அப்படி சொல்லிட்டு. அவர் குட்டி பையன்தான், ரொம்ப கேட்டுட்டு இருந்தார் அப்படி சொல்லிட்டு சொன்னாங்க அவங்க வீட்டிலருந்து. அதனால் ஒரு சின்ன வீடியோ பண்ணி போடலாம் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். இது பாருங்கள் எவ்வளோ ஸ்னோ வந்து கொட்டியிருக்கு. இது வந்துட்டு இந்த வாரம் வந்த ஸ்னோங்க. இவ்வளவும் நினைக்கிற போது ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன் நினைக்கிறேன். இந்த வாரமா? இப்போ சமீபத்தில் வந்த ஸ்னோ இது வந்துட்டு நிறையவே வந்து கொட்டியிருக்கு. நான் வீட்டை சுற்றி மட்டும் காட்டுறேன், ரொம்ப காட்டலை. அவர் அண்ணன் பேரை வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஆசையோடு கேட்டிருந்தார் ஸ்னோ இது போட்டு அனுப்ப சொல்லி. அதனால தான் நான் கொஞ்சம் ஆர்வம் எடுத்து இந்த வீடு போடலாம் அப்படி சொல்லிகிட்டு இருக்கேன். இந்த மரத்தில் பாருங்களேன், அந்த இலையெல்லாம் கொட்டி போயிருச்சுன்றோம், கொஞ்சோண்டு இருக்குது. அந்த இந்த வாட்டி வந்துட்டு ஸ்னோ ரொம்ப சீக்கிரமாகவே வந்துருச்சுங்க. யூஸ்வலி இலையெல்லாம் கொட்டின பிறகு வரும். மேபி இலைங்க இருந்தது வந்துட்டு இந்த சம்மர் வந்துட்டு எங்களுக்கு வெயில் காலம்னால் கொஞ்சம் நல்லா போனதுனால இலைங்க வந்துட்டு கொட்டலையே என்னமோ. அதனால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சோண்டு ஒட்டிகிட்டு இருக்கு மரத்தில் வந்துட்டு சில மரங்களில். இங்கே பாருங்கள், சில நேரம் நம்ம வந்துட்டு இங்கே இது என்ன முயல் இருக்கு இல்லையா, அதோட என்ன பாதச்சுவடுகள் அது இருக்கோ இங்கே ஸ்னோவில் வந்துட்டு. இப்போ அது காணோம் வரலையோ என்னமோ தெரியல. அது மட்டும் இல்லைங்க, மான் இருக்கு இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் ரவுண்ட் அடிச்சுட்டு போவோம் இங்கே வந்துட்டு நாங்கள் இருக்கிற இடத்துல. ஏன்னா நம்ம இருக்கிற வீட்டில் ஒரு கொஞ்சம் ஒரு 200-300 meters தள்ளி வந்துட்டு ஒரு சின்ன காடு மாதிரி இருக்கும், அங்கேருந்து வரோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அதோட இந்த மான்கள் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க, சிட்டி மான்கள் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது அவங்க ரொம்ப தூரம் காட்டிலலாம் இல்லாமல் இங்கே கிட்டத்தில் இருக்கிற காடு இருக்கு இல்லையா, சின்ன சின்ன காடுங்க இருக்கு இல்லையா, அங்கே இருக்கிற மான்கள் அது வந்துட்டு அப்படியே வருவாங்க. அவங்க வந்துட்டு சம்மராக இருந்தாக்கா உங்களுக்கு ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன், பூக்கள் இருக்குல்ல மொட்டுக்கள் அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. ஸ்ப்ரிங்லேயும் அதை தானே பண்ணோம். அவங்க வந்துட்டு அந்த ஸ்பெஷலி துலிப்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க ஸ்ப்ரிங்கில் வந்தாக்கா. சம்மரில் வந்துட்டு என்னோட ரோஜாக்கள் வந்துட்டு அது வந்து ரோஜா மொட்டுக்கள்லாம் சாப்பிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வேலைலாம் பண்ணுவாங்க அந்த மான்கள் வந்துட்டு. இப்போ ரொம்ப இப்போ வந்துட்டு இப்போ என்ன தேடி வராங்க அப்படி சொல்லிட்டு தெரியல. வருவாங்க அவங்க அப்பப்போ வந்துட்டு போவாங்க, ஒரு கேங் அப்படியே வந்துட்டு போவாங்க சில நேரம் வந்துட்டு. நீங்கள் எங்கள் வீட்டு பின்னால் மலேசியாவில் நம்ம சொல்லுவோம் அல்லூருன்னு சொல்லுவோம். அது என்ன அது எனக்கே தெரியல. இப்படி ட்ரெயின் இருக்குல்ல வீட்டு பின்னால் வந்துட்டு தண்ணி போகிறதுக்காக அது இருக்கும். அது பாருங்கள் இப்படி இருக்கு இப்போ அப்படி சொல்லிட்டு. இங்கே இலையெல்லாம் விழுந்துச்சுனாக்கா எல்லாம் அப்படியே நிறைஞ்சு போயிடும் அந்த இடம் வந்துட்டு, தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் இருக்கும். அதை வந்துட்டு நான் சம்மரில் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் கிளியர் பண்ணுவேன். ஆக்சுவலி நம்ம பண்ண தேவையில்லை, முனிசிபாலிட்டிக்காரங்க அவங்க வந்து பண்ணுவாங்க. பட் அவங்களுக்கு எங்கே இந்த சின்ன சின்ன வேலையெல்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இருக்குது, அதனால் நம்மளே சொந்தமாக பண்ணிக்கிறது. வேறு என்ன இங்கே இவ்வளோதான். சரி நம்ம வீட்டு பின்னால் கொஞ்சம் வீடியோ எடுத்துருப்போமே. இந்த வாட்டி ஒன்றும் சரியாகவே நான் செய்யலை. இது என்ன இலையுதிர் காலம் வரும் இல்லையா ஓட்டம், அப்போ வந்துட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா கொஞ்சம் கிளியர் பண்ணுவேன். இந்த வாட்டி பண்ணுறதுக்கு எனக்கு டைமே இல்லாமல் போயிடுச்சு. இந்த குளிர்காலம் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே தாக்குதுங்க. இப்போ வருஷங்கள் போக போக அந்த இது தெரியுது. இங்கே பாருங்கள், தெரியல இது பூனையோட சூடாக இல்லை வந்து போன கால் சூடாக என்னன்னு சொல்லி தெரியல, ஏதோ ஒன்று வந்துட்டு போயிருக்கு. அப்புறம் என்னோட நேபர் இருக்காங்கள்ல அந்த சின்ன பொண்ணு ஒன்று வரும் வந்துட்டு, அவங்க நம்ம வீட்டில் இருக்குமா இல்லையா சொல்லி செக் பண்ணிட்டு போவாங்க. அவங்க வந்துட்டு கதவு தட்டுவாங்க இல்லாட்டினாக்கா, நாங்கள் கதவு திறக்கலைனாக்கா பின்னால் ஓடியாந்து குடு குடுன்னு ஓடியாந்து பார்க்கும் வீட்டில் இருக்குமா அப்படி சொல்லிட்டு, லைட் ஏதாவது எரியுது அப்படின்ட்டு. இது வந்துட்டு அவங்க வந்துட்டு போன அடையாளம். இங்கே பாருங்கள் செடியெல்லாம் நட்டு வச்சுருந்த எல்லாமே பனியில் இதாக இருக்குது.
இங்கேயும் நட்டு வச்சுருந்தேன், எல்லாமே போச்சு. இது பாருங்கள், இங்கே இந்த ஊஞ்சல் இருக்கு இல்லையா, சரிங்க. நம்ம இந்த வீடியோவை இதோட முடிச்சுப்போம். அடுத்த வாட்டி நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை வணக்கம் வணக்கம் வணக்கம்.